Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. Physiotherapy admission in the government college, private college, deemed university la eppadi process pannanum adu mattum illama nammalku tamilnadu doctor mgr angikaram petra university government colleges enna irukudhu adhe maari private colleges district wise community wise evlo seats irukku idha pathi dhaan detailed ah paaporum adu mattum illama indha video skip pannama paarenga or bonus tip vandha ungalku kuduthirken so adhu vandha kandippa ungalku counseling ku admission ku useful ah irukum nammalku indha bpt appdi eduthukitingna government colleges in tamilnadu la vandha moonu colleges irukku onnu vandha trichy கவர்மெண்ட் காலேஜ் சீட் மட்டுமே இந்த கோட்டா மூலம் மட்டுமே கிடையாது நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படினா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அட்மிஷன் ப்ராசஸ்ல கொடுக்குறாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த பிபிடியோட பிரைவேட் காலேஜஸ் அப்படிን பாத்தீங்கனா ஒரு 49 காலேஜஸ் வந்து இந்த அட்மிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்ல வந்து கலந்துக்கறாங்க பிபிடி கோர்ஸ்க்கு மட்டும் சொல்றேன் அதுக்குமே உங்களுடைய 12th மார்க்ஸ் மட்டுமே போதும் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணல சோ தெளிவா புரிஞ்சிக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்ல இந்த பிபிடி கோர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் மூலமாவோ நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு 49 பிரைவேட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸுமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க சோ அது மூலமாவோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் மூலமா ப்ராசஸ் பண்ணலாம் அதுக்கு உங்களுடைய 12th மார்க்ஸே போதும் ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் மூலமா நம்மளுக்கு ரெண்டு கோட்டா ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே இது நம்ம இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் மூணு இருக்குது இல்லையா இதுக்கு டைரக்ட் காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ண முடியுமா கவர்மெண்ட் காலேஜுக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் மூலமா தான் ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனா நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ் டீம்ட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து நீங்க டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம்னா காலேஜ போய் விசிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பண்ணலாம் இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைரக்ட் அட்மிஷன் வந்து நீங்க இப்பவுமே நிறைய காலேஜஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ நீங்க வந்து நேர காலேஜ விசிட் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம்னா அட்மிஷன் தொடங்கலாம் ஓகே இப்போ இந்த பிரைவேட் காலேஜஸ்க்கும் டீம்ட் யூனிவர்சிட்டிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் காலேஜ்ல அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க ஒரு சில டீம்ட் யூனிவர்சிட்டி லைக் நீங்க வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அல்லது ஸ்ரீ ராமச்சந்திரா சவிதா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் இதுல எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாவும் கண்டக்ட் பண்றாங்க ஒரு சில இதுல வந்து 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணியுமே உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க கவர்மெண்ட் காலேஜ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் தி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ பொறுத்த வரைக்கும் நீங்க 12th மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஒரு சில காலேஜ் பிரைவேட் காலேஜ் டீம் யூனிவர்சிட்டியில டைரக்ட் அட்மிஷன் வந்து இப்பமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க டைரக்டா காலேஜ விசிட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு அட்மிஷன் ப்ராசஸ்ல எத்தனை காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க 49 அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 1976 சீட்ஸ் இருக்கு ஓசிக்கு வந்து 612 பிசிக்கு வந்து 524 எம்பிசிக்கு வந்து 69 பிசிக்கு வந்து 395 சீட்டு எஸ்சிக்கு வந்து 299 எஸ்சிஏக்கு 57 எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 சீட்ஸ் வந்து இருக்குது இந்த 49 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னா மாதா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியில 25 சீட்ஸ் இருக்கு முகமது சதக்ல வந்து 25 யூசிஏ காலேஜ் சென்னையில 25 சீட்ஸ் தென் சென்னையில இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட்ல வந்து 10 சீட்ஸ் நெக்ஸ்ட் ஜெயா காலேஜ் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் வந்து 25 சீட்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோயமுத்தூர் எடுத்துட்டீங்கன்னா சேரன் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியில 50 சீட் கேஎம்சிஹெச்ல 65 சீட் கேஜி காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியில 33 பிபிஜி காலேஜ் கோயமுத்தூர்ல 65 சீட்ஸ் ஆர்விஎஸ் காலேஜ் கோயமுத்தூர்ல 33 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் கோயமுத்தூர் 33 பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியில 33 சீட் ஸ்ரீ அபிராமி காலேஜ்ல 35 ஸ்ரீ விஜய வித்யாலயா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 33 இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த காலேஜஸ் எல்லாமே நமக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்ல வர மாதிரியேவும் ஒரு சில சீட்ஸ் இந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்ல சென்னையில இருக்கக்கூடிய ஏஜே காலேஜ் இந்த இதுல எல்லாம் ஒரு சில சீட்ஸ் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து டைரக்ட் அட்மிஷனுக்கும் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்தந்த காலேஜ்ல போய் டைரக்டா நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பண்ணணும் சோ இதுல இருக்கக்கூடிய இவ்வளவு சீட்ஸுக்குமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாவும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அட்மிஷன் கவுன்சிலிங் மூலமா நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ஈரோடு எடுத்துட்டீங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியில 65 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் மேட்பாளையம் போஸ்ட் 65 மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில 52 சீட்ஸ் செங்கல்பட்டு தாகூர் காலேஜ் பிசியோதெரபி 33 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி 25 தென் ஒயிட் மெமோரியல் காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 25 மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷ் காலேஜ் ட்ரினிட்டி மிஷன் ரெண்டு இதுலயுமே 33 சீட்ஸ் வந்து இருக்குது அதுக்கடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஜே கே கே முனிராஜ் 33 சீட் எக்ஸல் காலேஜ் நாமக்கல் 65 ஸ்ரீ ஐசக் நியூட்டன் நாகப்பட்டினம் 50 சீட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தந்த ரீ ஓவர் 50 சீட்ஸ் தென் மன்னி நாராயணசுவாமி பாராமெடிக்கல் தஞ்சாவூர்ல 33 சீட் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவேந்திரன் காலேஜ் திருச்சியில வந்து கமலம் விஸ்வநாதன்
காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி, தேவேந்திரன் காலேஜ் திருச்சியிலையும் 33 சீட், ஸ்ரீ இந்திரா கணேசன் ஸ்ரீரங்கம்ல 50 சீட்ஸ், தென் சமயபுரம் கிருஷ்ணா காலேஜ் பாராமெடிக்கல்ல 65, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்என்எஸ் ஜேகே இந்த ரெண்டு காலேஜ்ல பாத்தீங்கன்னா 65-33 சீட், கன்னியாகுமரியில மரியம் காலேஜ்ல 33, நாமக்கல்ல பிபிஜி காலேஜ் 33 சீட், நாமக்கல்ல சுவாமி விவேகானந்தா 65 சீட்ஸ், புதுக்கோட்டையில இருக்கிற மதர் தெரசால 65, தஞ்சாவூர் அன்னை காலேஜ் 33, மகேந்திரன் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி சேலம்ல 33, தென் கோயம்புத்தூர் யுனைடெட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியில 50 சீட், சேலம் காவேரி பிசியோதெரபியில 33, தென் ரத்தினம் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி கோயம்புத்தூர் 50, ரேவதி இன்ஸ்டிடியூட் திருப்பூர்ல 33, எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி ஈரோடு 33, தென் நைட் ஆங்கிள் கோயம்புத்தூர்ல 35, ஸ்ரீ லட்சுமி காலேஜ் கோயம்புத்தூர் 33 சீட், கன்னியாகுமரியில கிரேஸ் பிசியோதெரபி காலேஜ் 33, தென் நேரு காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி கோயம்புத்தூர்ல 33, பாவை நாமக்கல்ல இருக்குது இது 50 சீட்ஸ். சோ மொத்தமா நமக்கு 49 காலேஜ் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ நான் லாஸ்டா சொன்ன ஒரு போனஸ் டிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 49 காலேஜஸ் நம்ம எப்படி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் குள்ள வரோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த டாப் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த பிபிடி காலேஜ் எல்லாமே அங்கீகாரம் பெற்றது டைரக்ட் அட்மிஷன் ப்ராசஸும், நீங்க காலேஜ்ல நேரடியா போய் நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா வரதுக்கும் இதுக்கும் டைரக்டா போறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் வித்தியாசம் மாறும். ஒரு சில காலேஜ்ல நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேப்டேஷன் டொனேஷன் கேட்டு அட்மிஷன் ப்ராசஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தமிழ்நாடு ப்ராசஸுக்கும் டைரக்டா போறதில்ல. இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, செமஸ்டர் வைஸ் பெர் வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா, ஒரு 15,000 ஒரு 20,000 வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஜாஸ்தியா இருக்கும் டைரக்ட் அட்மிஷன்ல. கவுன்சிலிங்ல நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு மூலமா போறதுல கம்மியா இருக்கும். சோ இவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல இந்த கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் இந்த 3 காலேஜுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கறதும், கம்யூனிட்டி வைஸ் அதே மாதிரி இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் 49 காலேஜுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறத டீடைலா பாக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.